फ्रेंड्स वेलकम टू गार्डन किचन। இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான பாரம்பரியமான பூண்டு குழம்பு। இந்த பூண்டு குழம்ப எப்படி பாரம்பரியமா ரொம்ப ரொம்ப அந்த சுவை மாறாம செய்யிறது அப்படிதான் பார்க்க போறோம் வாங்க। பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பாத்திரலாம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, பூண்டு குழம்புக்குலாம் அப்பதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தக்காளி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் போல வெல்லம் வெல்ல பாருங்க, இந்த அளவுக்கு சைஸ்ல மட்டும் நான் வெல்ல எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெல்லத்தை சேக்கும்போது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 20 போல சின்ன வெங்காயத்தை உரிச்சி முழுசாவே வச்சிருக்கேன், கட் பண்ணல. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து நான் நாட்டு பூண்டு எடுத்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கறணும், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கறணும், धनिया तूल वंदु 2 स्पून எடுத்துக்கறணும். எல்லாமே டீஸ்பூனுக்கு சொல்லியிருக்கிறேன். தாளிக்க கடுகு, கொஞ்சம் வெங்காயம் 2 1/2 ஸ்பூன் எடுத்துக்கறணும். இது பாருங்க, நான் ஒரு தேங்காயும் சீரகமும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து இந்த பேஸ்ட் தேவைப்படும். வெறும் தேங்காவையும் சீரகத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காயோட சுவை இந்த குழம்புக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் போடாமலும் செய்யலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், புளியை வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு நல்லா புளிப்பு காரம் இதெல்லாம் இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மட்டும் இந்த இடத்துல சேர்க்கலாம். மீதி 1 ஸ்பூன் நம்ம கடைசியாக சேர்க்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருங்க, அப்படியே உரிஞ்சி வச்ச பூண்டையும் சேர்த்துருங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அந்த இடத்துல சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம முழுசாக தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா கூடையும் சாப்பிட முடியும். இதை ரைஸோட, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் நம்ம இந்த ஸ்பெஷலாக இந்த வெல்லம் சேர்க்க போகிறோம். அந்த வெல்லத்தோட டேஸ்ட் இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம நிறைய பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்கிறோம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. பூண்டோட மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இது எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி செய்வீங்க இந்த குழம்பை.
நம்மளோட வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் மாதிரி கொஞ்சம் வரட்டும் அது வரை நம்ம இதை வதக்கி விடணும் இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துறலாம் உங்களுக்கு இப்போ இந்த கோல்டு டைமில் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கு எதுவும் டேஸ்ட்டாக தெரியாது எந்த சமைச்சாலும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி குழம்புலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லதும் கூட அதே மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வாய்க்கு எதுவுமே டேஸ்ட்டு தெரியாது அவங்களுக்கு சும்மா ஏதாவது எது கொடுத்தாலும் வாமிட்டு வந்துட்ருக்கோம் அவங்களுக்கு சரியாக சாப்பிட முடியாது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சு கொடுங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு சூப்பராக வந்துருச்சு நம்ம குழம்பு ஒரு நிமிஷத்துலேயே எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறலாம் நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓகேவா தேங்காய் பேஸ்ட்டு வேண்டாம்னா நீங்கள் அப்படி இந்த வெள்ளத்தை போட்டு குழம்பு திக்கான உடனே அமர்த்திட்டு அமர்த்துனதுக்கப்புறமா அந்த மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி அமர்த்திக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடணும் இது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போடாட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கிறலாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த மசாலாலாம் வேகணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம்லாம் நல்லா உங்களுக்கு போதுமானு இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரணும்
இந்த குழம்பு இன்றைக்கே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே குழம்பு நீங்கள் நாளைக்கு சூட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இதை விட சூப்பராக இருக்கும். வச்சு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் கூடிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் என்னோடய சிஸ்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஏதாச்சும் சமைக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த குழம்பு தான் செய்ய சொல்லுவாங்க. பூண்டு குழம்பு செய்யுங்க செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும் இந்த குழம்பு, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம போட்டிருந்த அந்த ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இந்த குழம்போட டேஸ்ட்டை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அப்படியே ஆக்கி விட்டுரும். நல்லா கொதிக்கட்டும். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கிறலாம். நல்லா ஆனால் அந்த பச்சை வாசனைலாம் போயிடணும், போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடணும். அதுவரை இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சுற்றிலும் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுடைய பூண்டு குழம்பு இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீதி எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்பவே பாரம்பரியமான பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.